ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட் பா டைம் பண்ணா சரி 7:30 மணி ஆகுது. தற்போது கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது. மழை பெஞ்சு பின்னா ஸ்கூல் லீவுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம். ஓகேங்களா, ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, புத்தாண்டோட பார்த்திங்கன்னா அப்படியே வெயிலோட பார்த்திங்கன்னா போயிடும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிக மிக கனமழை எச்சரிக்கை பார்த்திங்கன்னா நம்முடைய ஜனவரி மாதத்தில் இந்த டைம் பண்ணால் விட்டுருக்காங்கப்பா. ஸோ மிகப்பெரிய ஒரு அலர்ட் தான். ஸோ இன்றைக்கி பண்ணால் பல்வேறு மாவட்டங்கள் நம்ம சொன்னதுபடி பார்த்திங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் லீவ் விட்டாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் லீவ் விட்டாங்கப்பா. அதே போல் பண்ணால் சேம் நாளைக்கும் பண்ணால் ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் லீவ் விட தான் போகிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் லீவ் விட்டாங்க. அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் லீவ் விட்டாங்க. அதே தொடர்ந்து திருவண்ணாமலை, காரைக்கால், ராணிப்பேட்டை, வேலூர், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்னைக்கு பிறகு பள்ளிகள் மட்டும் லீவ் விட்டாங்க. இதே தொடர்ந்து பிறகு நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் லீவ் விட போறாங்க என்ன வீடியோ பதிவில் மூலமாக பார்த்தாலும் அதை பார்க்கறது முடியும். நம்முடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்னதில் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு முக்கியமான மாவட்டங்கள் போனால் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் இன்னைக்கு மழை இப்போ எப்படி போனீங்க நீங்கள் ஸ்கூல் சைடிங் பண்ணால் நியூஸ்லேயே போட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு பண்ண நினைஞ்சபடியே பண்ண பள்ளி மாணவர்கள் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க என்று நியூஸ் போட்டாங்க. கண்டிப்பாக நாளை தினம் பண்ண இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுப்பா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக நாளைக்கு உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு லீவ் விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குப்பா. ஓகே, முக்கியமான மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, நாகை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தூத்துக்குடி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஸோ மிக கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. முக்கியமான மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்கப்பா. சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மட்டும் பண்ணால் கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஓகேங்களா. என்ன ப்ரோ, நீ சென்னையில் பண்ணால் லீவ் வரும்னு சொன்னீங்க, லீவே இல்லை ப்ரோ. மழை பார்த்தீங்கன்னா வரலாம் கூட பரவாயில்ல, லீவ் இல்லை. பட் மழை பார்த்தா ரொம்ப வேகமாக வந்து பட் லீவே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி பண்ணால் ஃப்ளட் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே லீவ் விட்டாங்க. அதை ஈடுகட்ட பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் நீங்கள் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் பண்ணால் மழை நின்றுனு சொல்லி எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மாவட்ட ஆட்சிப்பினா மழை நின்றுனு சொல்லி நினச்சப்பினா லீவ் விடாமல் இருந்திருக்கலாம். பட் அங்கே பேஞ்ச எப்படி சொல்கிறது, அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா மழை பண்ணால் ரொம்ப புரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் வந்தாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நாளை தினம் பண்ணால் இதே மாதிரி நடக்க விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வந்து சப்போஸ் லீவ் இல்லைன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ சமூக ஆர்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு கனமழை புரிஞ்சு உங்களுக்கு லீவ் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த வருஷம் பண்ணால் மழை பண்ணால் கொட்ட கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. ஸோ வழக்கத்து மாதிரி பார்த்தீங்கன்னா கனமழை புரிஞ்சிட்டு ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே பண்ணால் மழையில் நின்றுக்க வேண்டியது, பருவமழை பண்ணால் நின்றுக்க வேண்டியது. பட் டிசம்பர் 4 பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ணால் ஃப்ளட் வந்துச்சு. அடுத்தபடியே 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, வெறும் ஆரஞ்சு எடுத்து விட்டுருந்தாங்க. பட் அங்கே பேஞ்ச மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான மழை பெஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபில் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு ரத்து பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுட்டுருக்காங்க. பட் இந்த ஆஃபில் எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டு இருக்குப்பா. ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல, கேன்சல் ஆகலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒன் ஆகிட்டு அப்படி மேலும் போஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி தான் பல்வேறு மாவட்டங்கள் லீவ் விட்டாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னை முக்கியமான மாவட்டங்கள் ஆடி பண்ண ஐ திங்க் ஆஃபில் எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க, இல்லை என்ன முடிக்க வேணாம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்கூல் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வச்சாங்க. ஐ திங்க் எல்லா எக்ஸாமும் எழுதி வச்சு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் டேபிள் படி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் முடிக்காமல் இருக்காங்க நினைக்கிறேன். அதுவும் பண்ணால் திரும்பி போஸ்ட் பண்ண ஆன மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாவம், பப்ளிக் எக்ஸாம் நினைக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதில் கோட்டை விட்டுறதுங்க. ஸோ நீங்கள் வழக்கம் மூலம் பண்ணால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கப்பா, ஒரு மாதிரி ஷெடியூல் போட்டு வச்சுட்டு கரெக்டாக படிங்க ஓகேங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல அடுத்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி எண்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து பண்ண வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. 10th தனியாக 11th தனியாக 12th தனியாக இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. ஓகே மை டியர் கௌதம் மீடியா ஃபேமிலி, இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க, எந்த சேனலில் பார்க்குறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. 6th, 7th, 7th, அப்படி 8th, 9th, 10th, 11th, 12th ஸோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் உங்கள் ஸ்டாண்டர்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிக்கங்க. மட்டும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்தடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் பின்னா உங்களுக்கு ரெயின் ஆர்டர்ஸ் விட்டு உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூடியூப் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.